இன்னைக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸில் என்ன பார்க்க போகிறோம்? MNOP. எம் எப்படி எழுதணும்னு பாருங்க. நடுவில் இருக்கிற ரெண்டு கோட்டில் எழுதணும், சாய்வா எழுதணும். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது எண்ணும் அதே மாதிரி தான், நடுவில் இருக்கிற ரெண்டு கோட்டில் எழுதணும், சாய்வா எழுதணும். இன் அப்படின்னு உச்சரிக்கணும். இன். அடுத்து ஓ, நடுவில் இருக்கிற ரெண்டு கோட்டில் அப்பர் கோட் போட்டு அப்படியே போகணும், சுழிச்சு. இதை வந்து ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். ஆ, இது இப். கீழ் மூணு கோட்டில் எழுதணும், சாய்வா. சாய்வா எழுதுறாங்க பா டீச்சரு, அது மாதிரி சாய்வா எழுதணும். இப்போ நாலு கோட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு இங்கிலீஷ் நோட்டில் எழுதலாம். எம்மை இம்னு சொல்லணும். அடுத்து என்ன என்ன சொல்லணும், இன் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்து ஆ, ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். இது ஓ, ஓவ ஆன்னு உச்சரிக்கணும். அடுத்து பி, கீழ் மூணு கோட்டில் எழுதணும் தானே, அதை இப்புன்னு உச்சரிக்கணும். இப்ப இப்போ நாளை சேர்த்து MNOP இப்படி வாயில் சொல்லிக்கிட்டே நம்ம எழுதணும். MNOP. MNOP. இப்போ ஏல இருந்து பி வரைக்கும் பாருங்க. ஏ நம்ம என்ன சொல்லணும், ஆ இப். இப்படி வாயில் சொல்லிக்கிட்டே எழுதணும். கிராஸாக எழுதும்போது நம்ம எழுத்து நமக்கே தெரியாமல் அழகாக மாறிக்கிட்டே போகும். கே எல் எம்